ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பேய்க்கு பயந்து 42 வருஷங்களாக மூடி இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் தான் நம்ப முடியுமா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் நர்சி, அண்ட் வெல்கம்ஸ் டு நர்சிங் கேலக்ஸி. எதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரிக்வஸ்ட் பண்ணும்போது ரொம்ப போராடி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறாங்க. 1960 பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்கள் கடக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட மாஸ்டர் பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இன்னமும் ஒரு பெண்ணோட இதை உடம்பு பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மனுஷ மாதிரியே இல்லையா, ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு வெள்ளை நிற ஆடையாக இருந்த மாதிரி இருக்காங்கன்னா, அதை பார்த்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே பயந்துடுறாங்க. இதை பற்றி அவங்க டீப்பாக ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர்கிட்ட பக்கத்தில் உள்ளவங்ககிட்டலாம் விசாரிக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா விசாரிக்கும் போது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரயில்வே ஸ்டேஷனில் முன்னாடி வேலை செஞ்ச மாஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதனாலே நிறைய பேர் பயந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் விட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பே நாலு பேய் மாதிரி இருக்குன்னு சொல்லல, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்லேயே அடிபட்டு இறந்தவங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இது கண்டுபிடிச்சு பார்த்திங்கன்னா அவங்க உள்ளவங்கக்கிட்டலாம் சொல்கிறாங்க. அவங்க உள்ளவங்க கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்பலை. அந்த நேரத்தில் அவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரும் அவங்க ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா மொத்தமாக இறந்து கிடக்குறாங்க. இறந்து கிடக்கிறத தெரிஞ்சோன்னே 1967 இது ஓப்பன் பண்ண 7 வருஷத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்திங்கன்னா மூடப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வருடங்களுக்கு கழித்து பார்த்திங்கன்னா 2009 பார்த்திங்கன்னா இது திறக்கப்படுது. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, 2017 டைம்ஸ் அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு 9 பேர் சேர்ந்தவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நைட் டைமில் பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறாங்க. 2009 ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ எப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் எல்லா ஸ்டேஷன் மாஸ்டருமே அந்த ரயில் ஓட்டுவாங்கன்னா, அதுக்கு மேலே அங்கே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது அப்படின்னு சொல்லி அதை பார்த்திங்கன்னா தொடர்ந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 9 பேர் சேர்ந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா அதை போய் ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணும்போது டக்குன்னு ஒரு அமானுஷமான சவுண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குது. அந்த சவுண்டை நோக்கி அவங்க போகும்போது 2 பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடுறாங்க. அவங்க குழுவில் உள்ளவங்க இல்லை, வேற யாரும் தெரியாதுங்க. ஓடும்போது இவங்க முடிஞ்ச அளவுக்கு துரத்துறாங்க. அவங்க அவ்வளோ ஸ்பீடாக ஓடும்போது இவங்களால் அவங்கள பிடிக்க முடியவில்லை. அதனால் பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது ஒரு கிளப்பி விட்டது, ஊரில் உள்ளவங்களையும் கிளப்பி விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. என்னோட நம்பிக்கை இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேய் மேலே 0% தான் நம்பிக்கை இருக்கனால, எனக்கு இதெல்லாம் ஒரு சும்மா சொல்லப்பட்ட கட்டுக்கடை அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்றது கீழே கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் கமெண்ட்டை பதிவு விடுங்க. முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.